வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம் குடும்பத்தில் நம்மிடையே வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய பித்ருக்களை முறையாக நாம் வழிபாடு செய்து அவர்களுக்கு தரக்கூடிய திதி தர்ப்பணங்களை சரியாக கடைபிடித்து வந்தாலே அந்த குடும்பத்தில் எந்த இன்னல்களும் இருக்காது, மற்றும் சுப காரியங்கள் நடப்பதற்கும் எந்த தடைகளும் ஏற்படாது என்றே கருட புராணம் கூறுகிறது. எவன் ஒருவன் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கடமையை சரியான முறையில் செய்கிறானோ அவனது வம்சமே ஆனந்தமயமான வாழ்வை வாழும் என்பதே ஐதீகமாகும். அப்படிப்பட்ட நம்முடைய முன்னோர்களுக்கு அமாவாசை நாட்களில் மற்றும் அவர்கள் இறந்த திதி வரும் நாட்களில் அவர்களுடைய படங்களுக்கு இந்த ஒரு முறையை நாம் பின்பற்றுவதன் மூலம் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. அமாவாசை மற்றும் இறந்த முன்னோர்களின் திதி வரும் நாட்களில் இந்த ஒன்றை மட்டும் நாம் செய்வதன் மூலம் முன்னோர்களின் பரிபூர்ண அருளை பெற முடியும். அது என்ன என்பதை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம். ஐஷ்கட் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். வருடத்தில் வரக்கூடிய மூன்று அமாவாசைகள் வந்து முக்கியமான அமாவாசை நாட்களாக பார்க்கப்படுகிறது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை. இந்த மூன்று அமாவாசை நாட்களிலுமே நாம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு, முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வதற்கு மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினங்களுமே முன்னோர்கள் வழிபாட்டை நாம் மேற்கொள்வதற்கு சிறந்த நாட்களாக கருட புராணம் கூறுகிறது. சில பேர் முக்கிய அமாவாசை நாட்களில் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வார்கள். அதாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை காலங்களில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று அங்கு திதி தர்ப்பணம் கொடுத்து பித்ரு வழிபாட்டை செய்வார்கள். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் நம்ம வீட்டிலேயே முன்னோர்கள் வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம். ருசி பார்க்காத, எச்சில் படாத சாதத்தை தயார் செய்து அன்றைய தினம் காகத்திற்கு உணவு படைக்கலாம். இது எளிய மற்றும் சிறந்த முறையாக பார்க்கப்படுகிறது. அமாவாசை நாட்களில் காலையில் எழுந்ததும் குளித்து முடித்து முன்னோர்கள் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் இட்டு அவர்கள் படத்தின் முன்பாக ஒரு செம்பு பாத்திரத்தில் நீர் நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும். அன்றைய நாட்களில் முன்னோர்கள் படத்தின் முன்பாக அவர்களுக்கு செய்த உணவை படைத்து வழிபட வேண்டும். அதற்கு முன்னாடி மிக முக்கியமான ஒன்றை நாம் முன்னோர்கள் படத்திற்கு செய்துவிட வேண்டும். இப்படி செய்கிறதுனால மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகள் நமக்கும் நம் குடும்பத்தையும் வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்த முன்னோர்களின் படங்களுக்கு துளசி இலைகளால் பின்னப்பட்ட மாலையை இறந்தவர்கள் படத்திற்கு சாற்றி வழிபட வேண்டும், அல்லது துளசி இலையை அவர்கள் படத்திற்கு சமர்ப்பித்து வழிபட வேண்டும். இது மிகப்பெரிய பலனை முன்னோர்களிடமிருந்து நமக்கு பெற்றுத்தரும் என்று சொல்லப்படுகிறது. துளசி தெய்வீக மூலிகை என்று சொல்லப்படுகிறது. அந்த துளசி தலமானது, அதாவது துளசி இலையானது, முன்னோர்கள் நம்ம மேலே கோபமாக இருந்தால் கூட அந்த கோபத்தை சாந்தப்படுத்தும் ஆற்றல் கொண்டது என்று சொல்லப்படுகிறது. துளசியோட வாசத்திற்கு அப்படி ஒரு மகிமை இருக்கிறது. ஏன்னா துளசியோட வாசம் வந்து பெருமாளுக்கு மிக மிக பிடித்தமான ஒன்று. அதே போல துளசி வாசம் வந்து பெருமாளை மிகச்சிறந்த முறையில் சந்தோஷப்படுத்துகிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. அப்போ இறந்த முன்னோர்கள் படங்களுக்கு துளசி மாலையை சாற்றி வழிபட்டாலோ அல்லது துளசி இலைகளை சமர்ப்பித்து வழிபட்டாலோ அந்த பித்ருக்களுக்கு விஷ்ணு பகவானின் பரிபூர்ண அருளும் ஆசியும் கிடைத்து விடுகிறது. அந்த ஆன்மாவிற்கு விஷ்ணுவின் அருளும் ஆசியும் கிடைக்கும் பொழுது முன்னோர்களுக்கு பூரண திருப்தி ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இறைவனின் அருள் கிடைக்கிறதுனால அவங்க அளப்பரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு இந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த நம்மை மற்றும் நம்முடைய வம்சத்தினரையும் மனதார வாழ்த்துவது மட்டுமல்லாமல் முன்னோர்களுடைய பரிபூர்ண அருளும் ஆசியும் நமக்கு ஒரு சேர கிடைத்து விடுகிறது. இறந்த முன்னோர்கள் படங்களுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடும் பொழுது அவர்களுடைய மனமானது குளிர்ந்து விடுகிறது. உங்கள் மேலே ஏதாச்சும் கோபம் இருந்தால் கூட அந்த கோபமானது நீங்கிவிடுவதோடு மட்டுமல்லாமல் இறந்த முன்னோர்களின் ஆன்மாவானது மனதார உங்களை வாழ்த்தவும் செய்கிறது.
இறந்த முன்னோர்கள் படத்திற்கு துளசி மாலையை நம்ம சாற்றும் பொழுது இயல்பாகவே பெருமாளோட அனுகிரகம் அந்த முன்னோருக்கு கிடைத்து விடுகிறது. ஏதேதோ காரணங்களுக்காக அந்த ஆத்மாவானது சாந்தி அடையாமல் இருந்தாலோ அல்லது பரிதவித்து கொண்டிருந்தாலோ அந்த ஆத்மாவிற்கு பெருமாளோட அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் பொழுது அந்த ஆன்மாவானது அந்த பரிதவிப்பிலிருந்து விடுபட்டு விடுகிறது, ஒரு உன்னத நிலையை அடைந்து விடுகிறது. அப்ப அதற்கு வழிவகை செய்த அந்த சூழ்நிலை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நம்மை மற்றும் நம்மை சார்ந்த குடும்பத்தினரை அந்த ஆன்மாவானது மனதார வாழ்த்தி விடுகிறது. இதனால நம்ம குடும்பமும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை வாழ வழி கிடைக்கிறது. துளசிக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இதனால தான் கருட புராணத்துல ஒருவர் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அவருக்கு துளசி மணி மாலையை அவங்க கழுத்துல அணிவிக்க வேண்டும் அல்லது ருத்ராட்சத்தை அவர்கள் கழுத்தில் அணிந்திருக்க வேண்டும். அப்ப துளசி மாலை அல்லது ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு எவர் ஒருவர் இறக்கிறாரோ கண்டிப்பாக அவர்களுக்கு வைகுண்ட பதவி மற்றும் சிவலோக பதவி கிடைப்பது உறுதி அப்படின்னு சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. இறந்த முன்னோர் படங்களுக்கு துளசி மாலை சாற்றுவதை அமாவாசை நாட்கள் மட்டுமல்லாமல் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை போன்ற நாட்களில் மற்றும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இறந்தவர்களின் திதி நாட்களிலும் செய்வதன் மூலம் கிடைக்கும் பலனானது இரட்டிப்பாக கிடைக்கும். அதோட முன்னோர்களுக்கு பிடித்த உணவை படைத்து நாம் வழிபடுகிறோம். அதுக்கு பிறகு காகத்திற்கு சாதம் வைத்து அதன் பிறகு நாம் சாப்பிட வேண்டும். முடியாதவர்களுக்கு உங்களால் முடிந்தால் ஒருவருக்காவது அமாவாசை நாட்களில் அன்னதானம் செய்வது மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு தரும். இப்படி செய்வதாலும் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியாகும். அதே நேரத்தில் அவர்களுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். முன்னோர்களோட மன வருத்தத்தையும் மன வருத்தத்தை பெற்ற குடும்பத்தார் வந்து நிம்மதியாகவே வாழ முடியாது என்றே கருட புராணம் கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் முன்னோர்களோட மன வருத்தத்தை அடைந்த குடும்பத்தை இறைவனாலும் காப்பாற்ற முடியாது என்றே சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. இதன் காரணமாகத்தான் பகீரதன் பெரிய முயற்சி எடுத்து கங்கையை வந்து பூமிக்கு வரவழைத்து பகீரதனின் முன்னோர்களை சாந்தப்படுத்தியதாக புராணங்கள் கூறுகிறது. பகீரதன் வந்து சூரிய குலத்தில் அவதரித்தவர். கங்கையை வந்து பூலோகத்திற்கு கொண்டு வர காரணமாக இருந்தவர். கங்கையை பகீரதன் கொண்டு வந்ததுனால கங்கைக்கு பகீரதி அப்படிங்கிற பெயரும் இருக்கு. முன்னோர்களை சாந்தப்படுத்துவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முன்னோர்களின் படத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது அல்லது துளசி இலைகளை அவர்கள் படத்திற்கு சமர்ப்பித்து வழிபடுவது என்பது அந்த துளசி வாசமானது அவர்களை சாந்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆசியையும் அருளையும் நமக்கு பெற்றுத்தருவதற்கான சூழலை உருவாக்கி விடுகிறது. அதனால் முன்னோர்கள் இறந்த திதி வரும் நாட்களில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை நாட்களிலும் நம்மால் இயன்ற அளவு முன்னோர்களை வழிபடுவோம். தர்ப்பணத்தை முறையாக செய்வோம். முன்னோர்களின் அருளையும் ஆசியையும் பெற்றுத்தரக்கூடிய துளசி மாலை சாற்றி வழிபட்டு முன்னோர்களின் அருளோடு சிறப்பான வாழ்வை வாழ்வோம். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.